நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. இப்போ நான் பெங்களூர்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரொஃபஷனலா மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இந்த அஸ்ட்ராலஜிக்கு வந்து எப்படின்னா, ஒரு 4 to 5 இயர்ஸ் பேக், கோவிட்க்குலாம் முன்னாடியே வந்து சாந்திதேவி மேமும் பொதுவுடைமுத்து சாரும் ஒரு சின்ன யூடியூப் வீடியோவில் பேசுகிற ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். பட் ஆனால் அப்போ ஜூம்லாம் கிடையாது. ஸோ அது அப்படியே அதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக எதுவும் திருப்பி கண்டினியூ பண்ணலை. ஸோ ரீசெண்டாக பார்க்குறப்போ இப்போ வீட்டில் திருப்பி இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து ராஜேஸ்வரோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்போ வீட்டில் அம்மா வந்து இப்போ அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக படிச்சுட்டு இருப்பாங்க, தனியாக புக்ஸ்லாம் வாங்கி பார்ப்பாங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட சொன்னப்போ அவங்க படித்தாங்க, போன பேட்ச்சில் அவங்க படித்து முடிச்சுட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா ஒர்க்கில் ப்ரெஷராக இருக்குது, வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றப்போ இது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம ஏன்னா வெளியில நிறைய இடத்துல போய் அவங்க ஒரு இடத்துல ஜாதகம் பாக்குறப்போ வந்து இப்ப சரியாயிடும் இப்ப சரியாயிடும்னு சொல்றப்போ, பட் ஆனா அவங்க சொல்றது ஒண்ணு, ஆனா நடக்கிறது கொஞ்சம் அதுக்கு ஒத்து வராத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்து கொஞ்சம் பாக்குறப்போ அந்த பலன்கள்லாம் நல்லா டைமுக்கு பொருந்தி வந்திருந்தது. அதே மாதிரி நீயும் படிக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் கேக்குறப்போ வந்து அதுக்கெல்லாம் ஏஜ் இருக்கு, ஏன் இப்போ இந்த டைம்ல ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங்ல. பட் இப்ப அவங்கள வந்து கேட்டாங்க, அடுத்த பேச்சருக்கு படிக்கிறியாப்பா அப்படின்னாங்க அம்மாவே. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னம்மா நீங்க தான் சொல்லுவீங்க இப்போ இந்த ஏஜ்ல இதெல்லாம் வேண்டாம், ஃபேமிலி அதெல்லாம் செட்டில் ஆகும், அதுக்கப்புறமா தான் சின்ன வயசுல இதெல்லாம் போனாக்கா பாக்குறவங்க வந்து என்ன தப்பா பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுவாங்க. இப்போ அவங்க சொன்னப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, நான் வந்து உனக்கு சொன்ன அப்படின்னா நீ தெரிஞ்சுக்குவ, ஆனா நீயா படிச்சு நான் உணர்ந்துக்குவ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருந்துச்சு. ரெண்டாவது கர்மா கிளாஸ் அப்போ வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஏன்னா அது வரலும் வந்து நிறைய விஷயங்களுக்கு கோவப்படுவேன், அதே மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் பாஸ்ட்ல, தெரிஞ்சது நிறைய பண்ணியிருக்கோம், தெரியாம நிறைய பண்ணியிருக்கோம். பட் ஆனா அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி ஒரு ஒரு செஷன் இருந்துச்சு அது. ஸோ அதுக்கப்புறமா வந்து லைஃப்ல டெய்லி பாக்குற விஷயங்கள்லயே வந்து நம்மளுடைய அந்த பாக்குற பார்வையே மாறி இருக்கு. இதுவரை நம்ம எப்படி பார்த்தோம் ஒரு விஷயத்த அப்படின்றதுக்கும், அந்த கிளாஸஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த எப்படி அப்ரோச் பண்றோன்றதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. தெரியல நார்மலா பேசுவோம், பட் இப்ப கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அதே மாதிரி மென்டார்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், எல்லா குருமார்களுக்கும் முதல்ல நன்றி. அதே மாதிரி மென்டார்க்கு வந்தாங்கன்னா மார்னிங் ஒரு 8 o'clock 8:30 கிளம்பிட்டேன் அப்படின்னா திருப்பி நைட் வீட்டுக்கு வந்து நார்மலா உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 11 or 11.5 ஆயிடும். ஸோ 4:30 கிளாஸ்ன்னு சொன்னப்போ அம்மா சொன்னப்போ சரி ஓகே கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கும், இதுக்கப்புறம் திருப்பி எப்போ நமக்கு வாய்ப்பு அமையும் தெரியாது அப்படின்றதுனால ஓகே சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கின்றப்ப இந்த கிளாஸஸ்னால என்னுடைய லைஃப் ஸ்டைலே நான் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 4:30 கிளாஸஸ் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள், நிறைய வித்தியாசங்கள், நிறைய மாற்றங்கள் என்னால் உணர முடியுது இப்போ எனக்குள்ளேயே. அதே மாதிரி என்னுடைய மென்டர் மேம் கிட்ட வந்து இந்த ஒர்க் இது எல்லாத்தையும் சேர்ந்து பாக்குறப்போ வந்து எப்படின்னா ரெகுலரா அவங்க கிட்ட நான் கான்டாக்ட் பண்ண முடியல. ஏஎல்பி மகேஸ்வரி நாகேந்திரன் மேம் அவங்க தான் மென்டர் எனக்கு. பட் நான் என்ன பண்ணா சேர்த்து சேர்த்து வச்சு நோட்ஸ் அனுப்பிட்டு இருந்தேன். பட் ஆனா கர்மா கிளாஸஸ்க்கு அப்புறம் என்னால் அதையும் ஒழுங்கா பண்ண முடியல. ஸோ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், திருப்பி நான் எல்லாத்தையும் ஒழுங்கா நான் பண்ணி அனுப்பிடுவேன். அப்புறம் சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும், ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு டெசிமல்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலே நமக்கு எதிர்பார்க்குற அவுட்புட் வராது. ஆனா ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றோன்றப்ப அந்த டீம்ல எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க, சார் அவங்களுக்கு எப்படி அதை கன்வே பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாக்குறப்போ வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயங்களா இருக்கு. அதே மாதிரி அந்த இப்ப நிறைய பேர் ஜூம் மீட்டிங்கே வந்து நிறைய பேர் பேர் சேஞ்ச் பண்றது அப்புறம் அட்டன் பண்றது ஜாயின் பண்றது இதுக்கே தனியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் அப்படின்றப்போ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்றவங்களுக்கு வந்து அவங்க என்ன லாங்குவேஜ் படிச்சிருப்பாங்க, என்ன லாங்குவேஜ் இங்கிலீஷா இல்ல தமிழா, அவங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கணும் அப்படின்றப்போ எல்லாரையும் மைண்ட்ல வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்கன்றப்போ அது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நன்றி மேம்.